கடந்த 1.5 ஆண்டு காலமாக கொரோனா நோய் உலகத்தையே ஆட்டி படைத்து வருகிறது. கொரோனா நோயிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் தடுப்பூசி தான் அதுக்கு முக்கிய காரணியாக இருக்கும் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனால் வந்து பல நாடுகள் வந்து கொரோனா தடுப்பூசியை கண்டறிந்து அந்த நாட்டில் அதிகமான உற்பத்தி செய்து கிட்டத்தட்ட 60% மக்களுக்கு தடுப்பூசியை போட்டுட்டாங்க. ஆனா இந்தியாவுல என்ன நிலைமைன்னு சொன்னீங்கன்னா இன்ன கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலமாக கொரோனா தடுப்பூசியை செலுத்துவதிலும் உற்பத்தி செய்வதிலும் இந்திய அரசு எந்த விதமான முயற்சியிலும் ஈடுபடல. இதுவரைக்கும் சராசரியாக 30 கோடி பேருக்கு கூட கொரோனா தடுப்பூசியை செலுத்த முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 7.5 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 7.5 கோடி பேர்ல கிட்டத்தட்ட 7 கோடி பேருக்கு 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தணும்னு சொன்னா 14 கோடி தடுப்பூசி தமிழ்நாட்டுக்கு தேவை. ஆனா மத்திய அரசு என்ன செஞ்சிருக்காங்கன்னா 1.5 கோடி தடுப்பூசி தான் கொடுத்துருக்காங்க. இப்ப 3வது அலை வரப்போகுதுன்னு சொல்றாங்க. 3வது அலை வந்துச்சுன்னு சொன்னா அந்த அலை குழந்தைகளையும் பாதிக்குங்கிறத இன்னைக்கு உலக சுகாதார அமைப்பும் தெரிவிச்சிருக்கு, மருத்துவ ஆய்வாளர்களும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட அசாதாரணமான சூழல்ல பொதுத்துறை நிறுவனங்களை பயன்படுத்தி தடுப்பூசிகளை உற்பத்தி செய்து தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் இந்த ஒன்றிய அரசு வழங்க முடியும். ஆனா அதற்கு எந்த விதமான முயற்சியிலும் இந்த அரசு ஈடுபடாம என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னா சீரம் நிறுவனமோ பாரத் பயோடெக் நிறுவனம் மட்டுமே தயாரிக்கிறாங்க கொரோனா தடுப்பூசியை. இவர்கள் ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 30 லட்சத்திலிருந்து 40 லட்சம் தடுப்பூசி மட்டுமே தயார் செய்யறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதத்திற்கு 5 லட்சம் தடுப்பூசி கூட வந்து சேர மாட்டேங்குது. அப்ப 7 கோடி பேருக்கு தடுப்பூசி போடணும்னு சொன்னா இதே மாதிரியான நிலை ஒன்றிய அரசு தடுப்பூசி வழங்குவதில் இதே மாதிரி தாமதம் நீடித்தால் தமிழ்நாட்டு மக்கள் 7 கோடி பேருக்கும் 14 கோடி தடுப்பூசியை செலுத்துவதற்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் ஆகிரும். அதுக்குள்ளார 3வது அலை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பை நாம் தமிழ்நாட்டு மக்கள் சந்திப்பாங்க, அதே தான் இந்திய மக்கள் சந்திப்பாங்க. ஆனா நரேந்திர மோடி என்ன சொல்றாருன்னா கொரோனாவை நாங்கள் கட்டுப்படுத்திட்டோம், எல்லோருக்கும் தடுப்பூசியை இலவசமாக தருகிறோம்னு சொல்கிறாரு. இப்படி மன் கி பாத்தில் அவர் வாய்ச்ச விடாது தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஒழிய, வாயில் வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஒழிய, ஏழை எளிய மக்களுக்கு தடுப்பூசி வழங்கணும், இந்திய மக்களை பாதுகாக்கணுங்கிற கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆகவே தான் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் தமிழ்நாடு முழுவதும் எங்கே எனது தடுப்பூசி என்கிற முழக்கத்தை முன்வைத்து வாயில் வடை சுட்டது போதும் மோடி அவர்களே, உங்களுக்கு ஒரிஜினல் வடையை நாங்கள் அனுப்புகிறோம், எங்களுக்கு வடை வேண்டாம், எங்களுக்கு தடுப்பூசி வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைத்து தமிழ்நாடு முழுக்க அனைத்து ஒன்றிய தலைநகரங்களிலும் மோடிக்கு வடையை பார்சல் அனுப்புகிற போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். உடனடியாக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான 14 கோடி தடுப்பூசியை வழங்கணும். அதே போல செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய அந்த எச்எல்எல் ஆலையை தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஒப்படைத்து தமிழ்நாடு அரசு உற்பத்தியை தொடங்குவதற்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னா ஒரு வலுவான போராட்டத்தை அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் பல்வேறு இளைஞர் மாணவர் அமைப்புகள் இன்னும் முற்போக்கான அமைப்புகள் ஜனநாயக சக்திகளை எல்லாம் ஒன்றிணைத்து வலுவான போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். க பாரதி, அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் மாநில செயலாளர்.